வணக்கம். வழக்கம் போல் நான் வணங்குகின்ற பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். போன எபிசோட் பேசும்போது நிறைய ரிபுக்களை பற்றி நிறையவே பேசியிருக்கேன். போன தடவை பேசும்போதும் ரிபுக்களை பற்றி சொன்னேன். ரிபுக்கள் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ்ன்னு சொன்னேன். அவங்க தான் எல்லா இதுலேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க. கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. சுமார் 400 இயக்கங்கள் ஒட்டுக்காக இருந்து வேலை செய்யும் அதில் என்ன சொன்னேன். இதை போலத்தான் ஜெய்மினியர்கள் என்றும் சொல்லி அறிமுகப்படுத்தினேன். ஜெய்மினியர்களின் கூட்டம் உண்டு. அந்த ஜெய்மினியர்கள் உலகத்தில் பிறந்து இங்கே என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்வாங்க. அவங்க பிரபஞ்சத்தில் கண்ணுக்கு தெரியாத இருக்கிற இயக்கம் அது ரிபுக்கள். ஜெய்மினியர்கள் பிறந்து வேலை செய்யக்கூடியவர்கள். இந்த பூமியில் பிறந்து என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலைகளை எல்லாம் செய்வார்கள். அப்படி வருகின்ற ஜெய்மினியர்கள், அவர்களுக்கு வேதம் என்று உண்டு. ஜெய்மினியர்களின் வேதம் என்று உண்டு. இதை கூட தெரிஞ்சு வச்சுருக்காங்க நம்ம தமிழர்கள். அதுதான் அதில் இருக்கிற பியூட்டி. இதையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த ஜெய்மினியர்கள் அவங்க வேதத்தில் முதல் வேதம் அவங்க எனக்கு காட்டி கொடுத்தது தூய்மை வேதம் என்ற ஒரு வேதம். அந்த தூய்மை வேதம் வர்றப்போ ஆண் பெண் நிலை மறக்கும். அந்த ஆண் பெண்ணுங்கிற இதெல்லாம் போயிடும், தூய்மையாயிடும். அது உணர்வுக்கும் அதுக்கும் அந்த நாலேஜ், ஆண் பெண்ணுங்கிற நாலேஜ் உணர்வை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஒரு விதமான தூய்மை வந்துடும். அந்த தூய்மை வேதத்தினுடைய வார்த்தைகள் இவை. சுகவேதம்னு கூட உண்டு அவங்களுடையது. அந்த சுகவேதம் இந்த தூய்மை வந்த உடனே வந்து நிறையும் நம்முள். இப்படி ஆகும்போது அதியமான் மித்ர அவரும் நம் ஆராதாரத்தில் நிறைவார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் வந்து உட்காருவாங்க. அப்படி உட்காரும்போது நமக்கு வர்ற பலமே வேறு. அடுத்தது ஜெய்மினியர் தரும் வேதம் 1, 2, 3 இருக்குது. என்ன வேதம்? அன்னவேதம். ஜெய்மினியர் தரும் அன்னவேதம் 1, 2, 3 வார்த்தை கிடைக்கல. பவமனாவை பற்றி பல பேசினேன். இப்போ பார்த்தா என்னுடைய ஸ்பீச்சில் ஒரு கோர்வை இல்லாத துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி தோன்றும். வேறு வழி இல்லை. எப்படி வந்ததோ அப்படி உங்களோட நான் பேசுகிறேன். கோர்வைப்படுத்தி அழகுப்படுத்தி ஒரு அலங்காரமெல்லாம் செஞ்சு நான் பேசலை. அதனால் கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்கிறத பொறுத்துக்கணும். என்ன தகவல் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இதை ஏன் கோர்வப்படுத்தலைன்னு கவலைப்படாதீங்க. கோர்வப்படுத்த முடியல இதை. இந்த பவமனாங்கிற இயக்கம் ஒரு அற்புதமான இயக்கம்னு சொன்னேன். நான் நிறைய விவரங்கள் சொன்னேன். அது நமக்குள்ளே எங்கெங்கெல்லாம் வந்து நிரம்பணும் தெரியுமா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க வேண்டிய ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அதிர்ஷ்டத்தில் நிரம்பணும், ஆரோக்கியத்தில் நிரம்பணும், அறிவில் நிரம்பணும், சுவாசத்தில் நிரம்பணும். நமக்குள்ளே இருக்கிற சமநிலையில் நிரம்பணும். இன்னர் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதுக்குள்ளே நிரம்பணும். இப்படி அது நிறைய வேண்டிய இடங்களெல்லாம் இருக்குது. இன்னொரு இடம் இது நிறைய வேண்டியது ஈர்ப்பில். நம்மளை பார்த்தா மற்றவங்களுக்கு பிடிக்கணும் இல்லை? அந்த ஈர்ப்பில் அந்த பவமனா நிரம்பணும். இது பவமனாவை பற்றி. அது எங்கே வந்து உள்ளே நிரம்பணுங்கிறத பற்றி. அது அடுத்தது என்ன சொல்லி கொடுக்குறாங்க? எப்படி அக்னியை வந்து மூணாக பிரித்தாங்களோ, பூமிக்குள்ளே இயங்குகிற அக்னியை எப்படி மூணாக பிரித்தார்களோ, அதை நம்ம அறிவில் பிரித்து காட்டுறாங்க. அறிவில் இதே மாதிரி பிரிக்கலாம். இதே மாதிரி அந்த ஸ்வேட அக்னி, வீர அக்னி, சராய அக்னின்னு அந்த ஈர்ப்பு, சுழற்சி, நகரும் தன்மை, அது எப்படி நம்ம அறிவில் இருக்குதுன்னு காட்டி கொடுக்குறாங்க. பூமிக்கும் இந்த மூணு அக்னிக்கும் தொடர்பு தான் பேசியிருக்கேன். இது அறிவோட இணையும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம அறிவுக்கும் ஈர்ப்பு வேணும்ல. நம்ம அறிவும் எப்பவும் இயங்கிக்கிட்டு இருக்கணும்ல. நம்ம அறிவும்
அவுட் ஸ்ட்ரெச் பண்ணணும் இல்லை, போய் பிடிச்சு வரணும், விஷயத்தை கொண்டு வந்து கொண்டு வரணும் இல்லை. இந்த மாதிரி மூணுக்கும் வேணும். இந்த மூணு இயக்கமும் நம்ம அறிவிலையும் இருக்குங்கிறது தான். இப்படி ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு மனநிலையும் திறமையும் நம்ம தமிழர்களிடம் இருந்ததுங்கும் போது பெருமையாக இருக்கும். அந்த காலத்திலேயே இப்படியெல்லாம் யோசிச்சுருக்காங்களா இவங்க என்ன. இதில் இன்னொன்று இந்த திக், இந்த திக்கே இதில் தான் உண்டானதுன்னு சொல்கிறேன். இந்த மூணு அக்னியும் சுழற்சி, பூமியின் சுழற்சியால் தான் திக்குன்னு சொல்கிறோம். இந்த திக் நம்ம நம்ம உடம்பில் எப்படி எங்கே அதனுடைய இதை பார்க்கலாம் அப்படின்னா, காதுக்கும் திக்குக்கும் இருக்கிற தொடர்பு, அதை தெரிஞ்சுக்கிட்டால் அந்த திக்கை இன்னும் நல்லா புரிஞ்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. திக் என்பதே பூமியின் சுழற்சியால் உண்டாகிறதுன்னு பார்த்தோம். பூமியின் சுழற்சிக்கு ஸ்வேட அக்னி தான் காரணம்னு பார்த்தோம். அந்த பூமியினுடைய ஈர்ப்புக்கு ஸ்வேட அக்னி, வீர அக்னி சுழற்சிக்கு அதனுடைய சராய அக்னி நகரும் தன்மை என்னும், இதே நம்ம திக்குக்கும் அதுதான் காரணம். திக்கு உண்டாகிறதுக்கே அதுக்கு தான் காரணம்னு சொன்னோம். இதை காதோடு இணைக்கும்போது, காதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதில் இருக்கிற ஈர்ப்பு, அதில் இருக்கிற இயக்கம், உன்னிப்பாக கேட்கும்போது நகரும் தன்மை, காதலுக்கு இருக்கிற நகரும் தன்மை, இந்த மாதிரி யோசித்தது உண்டானாமல் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அவங்க. எல்லாருக்கும் தெரியும் பூமியினுடைய மையம் அக்னின்ட்டு, அதுதானே, அப்படி தானே, அது அக்னி தானே ஆறிப்போய் பூமி ஆகிருக்கு. இன்னும் நிறைய அக்னி உள்ளே இருக்குது, இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது தானே இப்போ பேசுகிறோம் நாம். வீர அக்னியின் சுழற்சி, சராய அக்னி, இந்த இரண்டையும் இணைத்து கொண்டு நகர்கின்றது இல்லையா, இதனுடைய பியூட்டி, இதெல்லாத்துக்கும் காதுக்கும் என்ன தொடர்புன்னு யோசித்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த காதுகளுக்கு அதிபதி திக் தேவதைகள்னு சொல்லும் நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம். திக் தேவதைகளின் அதிபதி, அதிபதியின் கூட சொல்லலை, இந்த திக் தேவதைகள் யாருடைய புத்திரிகள்னு கேட்குறாங்க. புத்திரிகள் வந்து சந்திரனுடைய புத்திரிகள்னு சொல்லிடுறாங்க அதுக்கு. இப்படித்தான் நம்மளுடைய சாஸ்திரங்களும் புராணங்களும் கூறும். அந்த சந்திரன் மனசுக்கு அதிபதி இல்லையா. இப்போ சந்திரன் மனசுக்கு அதிபதி, சந்திரனுடைய புத்திரிகள் திக்குக்கு அதிபதி, திக்கின் அதிபதி, ஐ மீன் திக்குக்கெல்லாம் அது எதுக்கு அதிபதினா காதுக்கு அதிபதி. இப்போ காதும் மனசும் எப்படி கூடியிருக்கு பாருங்கள். நீங்கள் மனசில் மனசை குவித்தா காது விரியும், தூரத்தில் இருக்கிறது கூட கேட்கும் இல்லையா, இப்படித்தானே, எல்லாருக்கும் அப்படி தானே. மனசு நிலை நிற்கிறதுக்கு, மனசனுடைய இயக்கத்துக்கு, மனசனுடைய வேகத்துக்கு, இந்த மூணுக்கும் ஸ்வேட அக்னி, வீர அக்னி, சராய அக்னி, எப்படி பூமியினுடைய சுழற்சிக்கு இது காரணமாகுதோ அதேபோல் எந்த ஒரு இயக்கத்திலையும், காது கேட்குது அப்படின்னா அந்த இயக்கத்திலையும், மனம் இயங்குதுன்னா அந்த இயக்கத்துக்கும், எல்லா இயக்கத்துக்கும் இந்த மூன்று அக்னிகளே காரணம் என புரியணும். சரி, புரியுது. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நம்ம பூஜை ரூம், நம்ம பூஜை ரூமில் நம்ம வச்சு பூஜை பண்ணுறோம். ஏதோ ஒரு உருவம் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வைத்து பூஜை பண்ணுறோம். அதே போல் கோயிலுங்களில் ஒரு உருவத்தை பிரதிஷ்டை செய்து வணங்குகிறோம். அந்த பிரதிஷ்டைக்கு இந்த மூணு அக்னி வேணும் இல்லையா. இந்த மூணு அக்னி இல்லாத ஒரு பிரதிஷ்டை நடக்குமா? இந்த மூணு அக்னியும் வைத்து தான் பிரதிஷ்டை பண்ணணும். சரி, இப்போது நம்ம எந்த பிரதிஷ்டையிலையும் இந்த மூணு அக்னி இருக்குதுன்னு பார்க்குறோம். அதே போல் நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் எந்த படத்தை மாட்டினாலும் சரி, அதில் இந்த மூணு அக்னி இயக்கம் தெரிஞ்சதுன்னா, இல்லை செய்ய வைக்க முடிஞ்சதுன்னா, நீங்கள் கில்லாடி தியானம் பண்ணுங்கள், செய்ய வைக்கலாம். இந்த மனித உடலில் நமக்கு தலைக்குள்ள பர்டிகுலராக ஒரு இன்னர் பேலன்ஸ் இருக்கும். கண் காது மூக்கு இதுக்கெல்லாம் ஒரு இன்னர் பேலன்ஸ் உண்டுன்னு பாடத்தில் படிச்சிருப்போம் நாம். இந்த மூன்றைக்கும், இந்த மூணும் இந்த கண் காது மூக்குக்கு ஒரு பேலன்ஸை க்ரியேட் பண்ணி நிர்வாகம் பண்ணுது. இந்த சமநிலை தான் அதை நிர்வாகம் பண்ணுது. தலையில் ஒரு அடி அடித்தா
கண்ணு கண்ணு மறைமறையாக தெரியும், காதுக்கு சுத்தமாக கேட்காத போயிடும் இல்லையா? இது மாதிரிலாம் நடக்குது இல்லை. நான் சமநிலை டிஸ்டர்ப் ஆகிடுது. சமநிலை டிஸ்டர்ப் ஆகிறதுனால தான் அப்படி பேசாது, வாய் வராது போயிடும், கப்பன் நின்றுடும். இதுவும் இந்த மூணு அக்னிகளினுடைய செயலே. அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்வேத அக்னி, வீர அக்னி, சராய அக்னியும். உடம்புக்குள்ளே இருக்கிற இயக்கம் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே இந்த மூணு அக்னியையும் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கணும், பார்க்க தெரியணும். இந்த இன்னர் பேலன்ஸுக்கும் இந்த மூணு அக்னியே காரணம். அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும். அதனால தான் நம்மளால் காது கேட்டுக்கிட்டு அதுக்குண்டான அப்படி வாய் பேசிக்கிட்டு இதெல்லாம் இருக்குது, நடக்குது. கண்ணும் தெரியுது, கண்ணும் காது மூக்குக்கும், கண்ணு காது வாய்க்கும் ஒரு கோஆர்டினேட்டட் ஆக்ஷன் எப்படி கிடைக்குதுன்னா இந்த மூணு அக்னிகளால். இந்த சத்தங்களை பற்றி பேசும்போது ரொம்ப பேர் அந்த ஓமை பற்றி ரொம்ப ரொம்ப நிறைய பேசுவாங்க. அது மாதிரி ஒரு சவுண்டு எங்கேயுமே கிடையாது, எந்த மதத்துலேயும் கிடையாது. இந்து மதத்திற்கே உண்டான சவுண்ட் அது. ஓமுக்கு ஆயிரம் அர்த்தம் இல்லை, பல்லாயிரக்கணக்கான அர்த்தங்கள் உண்டுன்னெல்லாம் நிறைய அர்த்தங்களெல்லாம் கொடுப்பாங்க. பிரபஞ்சம் பூரா அந்த ஓமுக்குள்ளே அடங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. யோகிகள் கொஞ்சம் வித்தியாசப்படுறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஒரு காலை டம்ளர் இல்லை பாத்திரத்தை எடுத்து காதில் வச்சா ஓம் கேட்கும். அதனால் பிரபஞ்சம் எங்கும் ஓம் இருக்குது, பிரபஞ்சம் ஓம் அடக்கி வச்சிருக்கு, பிரபஞ்சத்தை ஓம் அடக்கி வச்சிருக்கு பாருங்கள் அப்படின்னெல்லாம் காட்டுவாங்க. அடக்கி வைக்கிறது புத்திசாலித்தனமா இல்லை அதனுடைய பரந்த தன்மையை புரிஞ்சிக்கிறது புத்திசாலித்தனமா அப்படின்னு கேட்டால் யோகிகள் என்ன சொல்லுவாங்க? அடக்குன்னா சொல்லுவாங்க. எதையும் அடக்குன்னு சொல்கிறது இல்லை, புரிஞ்சுக்கோன் தானே சொல்லுவாங்க. அதுபோல் ஓமை ஒத்துக்கிறது இல்லை யோகிகள். பின்ன எதை ஒத்துக்கிறாங்க? எந்த ஒலி சரியான ஒலின்னு சொல்லுவாங்க? சரியான ஒலி உத்கீதமே, உத்கீதம்தான் சரியான ஒலி. உத்கீதம் என்றும் எப்பொழுதும் ஒலிக்கக்கூடியது, உதயத்தை கொண்டு வரக்கூடியது, எழுச்சியை கொண்டு வரக்கூடியது, வளத்தை கொண்டு வரக்கூடியது. எதையும் அடக்காது ஓம், அடக்கும், பிரபஞ்சத்தையே அடக்கும்னு சொல்கிற ஒலி. எது பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க? எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? எதை உச்சரிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் முடிவு, உங்கள் முடிவு. உத்கீதத்தை அறிந்து கொள்ள வேண்டாமா? அதை தான் தெரிஞ்சுக்கணும். அடக்கிறதையா தெரிஞ்சுக்கணும்? அடக்கிறது தெரியும். அப்போ பின்ன எல்லா மந்திரத்துலேயும் ஓம் சொல்லி சொல்லி தானே சொல்கிறாங்க? அப்படி தான் சொல்கிறாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. பக்தியில் இருந்துக்கிட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. அடங்கி போந்தான் சொல்லுவாங்க. யோகி தான் அடங்கி போகமாட்டேன்னு சொல்லுவான், நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவான், எந்திரிச்சு நிற்பான். நீங்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? பேசாத அடங்கி ஒடுங்கி போயிடலாமா? சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு இல்லை எந்திரிச்சு நிற்போமா? யோசனை பண்ணுங்க. உத்கீதமே உயர்ந்தது ஓமை விட. அதுவே யோகிகளினுடைய மார்க்கம், புரிஞ்சுக்கிங்க. இது எனக்கு சொல்லிக் கொடுத்தது பவமனா, நன்றி பவமனா. அசகாய சூரர்னு ஒருத்தர் உண்டு பிரபஞ்சத்தில். அந்த அசகாய சூரர் தரும் சுரா வேதம்னு ஒரு வேதம் இருக்குது. சுரா அது ஒரு நாலு இருக்குது, நாலு வேதம் கொடுத்தார். அதில் ஒன்று அசகாய சூரர் தரும் சொர்ண வேதம், தங்கம், தங்க வேதம் அப்படின்னு ஒன்று உண்டு. இதுக்கெல்லாம் வரிகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, தியானம் போய் அடையணும் அதை. சுரா என்பது ஒரு பிரபஞ்ச இயக்கம், ஒரு அற்புதமான பிரபஞ்ச இயக்கம். அதுவும் அப்படித்தான், இவ்வளோதான் சொல்கிறதுக்கு அனுமதி இருக்குது அந்த இயக்கத்தை பற்றி. பார்க்கலாம், இன்னி எப்போவாவது எனக்கு சொன்னால் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் ஒரு அற்புதமான ஒரு இயக்கம். இந்த பிரபஞ்ச இயக்கங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அட்லீஸ்ட் பேர் தெரிஞ்சால் கூட போதும். அதோட நாம் தியானம் பண்ணி பார்க்கலாம், அவங்களோட சிநேகிக்க பார்க்கலாம், அவங்களுடைய கருணை நம்ம மேலே திரும்புமான்னு பார்க்கலாம். இதெல்லாம் முயற்சிக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன கொடுக்குறாங்கங்கிறத விட அவங்க பேர் தெரிஞ்சால் போதும் நமக்கு. அப்படி பார்க்கும்போது
பிரபஞ்சத்தில் இருக்கிற எத்தனையோ இயக்கங்களை பற்றி சொன்னேன், நல்ல இயக்கங்களை பற்றியெல்லாம் சொன்னேன் நான், ஒன்று ரெண்டு கெட்ட இயக்கங்களை பற்றியும் சொன்னேன் நான். இந்த தமிழ் வேதம் கூறிய மகரிஷிகள், நான் சொன்னேன் ரிபுக்களை பற்றி, ரொம்ப ரொம்பவும் தான் சொன்னேன் நான் ரிபுக்களை பற்றி. நம்ம வேதத்துலேயும் சரி, சமஸ்கிருத வேதத்துலேயும் அது நிறைய இருக்குது. ஏனோ தெரியல, இந்த மதவாதிகளும் சரி, ஏனோ தெரியல ஆச்சாரியார்களும் சரி, இல்லை ஆன்மீகம் பேசுகின்ற எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த நாட்டில், யாரும் சரி ரிபுக்களை பற்றி பேசுவாரே இல்லை. ஏன்னு தெரியல எனக்கு. ஆனால் நம் ஆதிவேத தமிழர் ரிஷிகள், தமிழ் ரிஷிகள் இந்த ரிபுக்களை எத்தனை விதமாக பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஜெய ரிபுக்கள், லாப ரிபுக்கள், தைரிய ரிபுக்கள், ஆனந்த ரிபுக்கள், அதிர்ஷ்ட ரிபுக்கள், சுக ரிபுக்கள், தன்னம்பிக்கை ரிபுக்கள், வேத ரிபுக்கள், விஞ்ஞான ரிபுக்கள், சூரிய சந்திர ரிபுக்கள், பவமனா ரிபுக்கள், என்ன டீட்டெயில் தெரிஞ்சிருக்கு பாருங்க. இன்னைக்கு கூட எத்தனையோ பெரிய அறிஞர்களும் பெரிய பெரிய மதத்தில் சிறந்த தலைவர்கள் எல்லாம் ஒருத்தராவது ரிபுக்களை பற்றி பேசுகிறாங்களா பாருங்க. எல்லாம் என்ன பொறுக்கி எடுத்த வார்த்தைகள், அத்தனைக்கும் நம்ம ஆசைப்படுகின்ற வார்த்தைகள். இது எல்லாத்துக்கும் ரிபுக்கள் இருக்காங்க, அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதிர்ஷ்ட ரிபுக்கள் அதிர்ஷ்டத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்களா? தைரிய ரிபுக்கள் தைரியத்தை கொடுக்க மாட்டாங்களா கொண்டு வந்து? தன்னம்பிக்கை ரிபுக்கள் தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்களா? இப்படி நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரிபுக்கள். இப்படி இருக்கும்போது இதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் புராண கதைக்குள்ளே போயிட்டு அவர் இவர் இவர் இன்னும் கதை பேசிக்கிட்டே உட்காண்ட்ருக்கோம் நாம்? ஏன் கொஞ்சம் சயின்ஸை சொல்லிக் கொடுக்கல? சொல்லிக் கொடுக்கலாமே யாராவது. இந்த தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன் எடுத்து. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கதைக்கு மேலே எத்தனையோ விஷயங்கள் இந்து மதத்தில் இருக்குது, அந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இன்னொருத்தர் இருக்கார் பிரபஞ்சத்தில், அந்த அதுவும் ஒரு பிரபஞ்ச இயக்கமே, அதை பர்சானிஃபிகேஷன் மாதிரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் ஒரு மனிதராய் தேவராய் பார்க்குறதுங்கிறது சுலபமாக இருக்குதுன்னு அவர் இருக்கார் இவர் இருக்காருன்னு சொல்கிறது. மற்றபடி அது ஒரு இயக்கம். அவருடைய பெயர் சங்கு சக்கர பஸ்பகாரகர்னு பெயர், சங்கு சக்கர பஸ்பகாரகர். அவர் தயவதாட்சணியம் இல்லாதவர். அவருடைய உற்ற தோழன் ஒருத்தர் இருக்கார், அதீதனன் பேர் அவர் பேர். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்? அதீத ஞானம் வேணும், அதீத செல்வம் வேணும், இந்த மாதிரியெல்லாம் ஆசைப்பட்றோம்ல. யார் கொடுப்பா? அதீதன்தான் கொடுப்பா. அதீதனோட நமக்கு ஒரு தொடர்பு வேண்டாமா? அவர் தானே கொடுப்பார் நமக்கு. அந்த மாதிரி இருக்கிற பிரபஞ்ச இயக்கங்களை பற்றி நீங்கள் அறிய வேண்டும். சங்கு சக்கர பஸ்பகாரகரின் உற்ற தோழர் அதீதன். நல்லா தியானம் பண்ணால் இவங்க அறிமுகமெல்லாம் கிடைக்கும். இவங்க அறிமுகமெல்லாம் கிடைச்சா என்னென்ன அனுகூலங்கள் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் தியானம்தான், ஒழுங்காக தியானம் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த பிறவி பத்தாதுன்னு தோணுதா? போனால் போய் போகுது, அடுத்த பிறவியில் பிடிச்சிக்கலாம். விட்ட குறை தொட்ட குறை எப்போதுமே உண்டு, கூடவே தான் வரும் நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம். அதனால் நம்ம நிச்சயமாக அதை பிடிச்சிக்கலாம் அடுத்ததில். அதனால் இப்போ ஆரம்பிச்சிருங்க, இட் இஸ் ஹை டைம் டு ஸ்டார்ட். தியானம் பண்ணுங்கள். இன்னொரு இயக்கம் சுகநடேஸ்வரர், சுகவனேஸ்வரர். நான் நம்ம கோயிலில் அவருடைய பெயர், அவருடைய அந்த கோயிலினுடைய ஸ்தலபுராணம் இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்ட நேரம் உண்டு. ஆனால் இந்த சுகநடேஸ்வரர் என்பவர் வேதகால முனிவர். சுகநடேஸ்வரர் சொல்லும் சாமவேதம், அந்த சாமவேதத்தில் பாருங்கள், அவர் நான் நாங்கள் நீ நீங்கள் அப்படின்லாம் போகிறார். தன் தான் நான் நாங்கள் நீ நீங்கள் என்ன பண்ணுறோம் இவங்கெல்லாம் சேர்ந்து?
வெட்டினோம் என்கிறாங்க. வெட்டினோம் என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், துஷ்டத்தனத்தினுடைய கோர், விற்றாவை வெட்டினோம். அப்படித்தான் சாமம் எப்பவும் சாமவேதம் ஒலி ஒலிக்கு சேர்ந்தது. நாம் எல்லாம் இணைந்து விற்றாவை வெட்டினோம். விற்றாவை வெட்டினா தான் அடுத்த படிக்கட்டி ஏற முடியும். இந்த ரிஷிகள் யோக மார்க்கத்தில் ஒரு இடத்துக்கு வந்த உடனே நீ விற்றாவை வெட்டி தான் ஆகணும், இந்திரரோட உதவியோடு வெட்டுவேன். அப்போ வேதங்களின் துணை வருவது சாமவேதமே துணை வந்ததுங்கிறார் சுகணேஸ்வரர். சுகணேஸ்வரர் சொல்லும் சாமவேதம் இன்னும் என்ன சொல்லுதுன்னா, வேதம் ரெண்டு, நான் வென்றேன் நீ தோற்றாய், அவர்கள் அடங்கினார்கள். யார்கிட்ட பேசுகிறோம் இதை? அந்த விற்றாவிடம். நான் வென்றேன், எப்போ வெட்டினமோ அப்போ நாங்களாம் வென்றோம், நீ தோற்றாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் எல்லாம் அடங்கினார்கள். இது ஒரு வேதம். இந்த விற்றாவை வெற்ற இடம் இப்படித்தான் இருக்கும். இந்த விற்றாவை வெட்டி நாம் ஜெயிக்கிறோம் அப்படின்னா அந்த தந்தான் அறிந்து நான் நீங்கள் எல்லாமே இணைந்து எல்லாம் முன்னேறும்போது இந்த விற்றாவை வெட்டினோம், வென்றோம். அதனால் என்னாச்சு? விற்றா தோற்றது, அதனுடைய கூட்டம் அடங்கியது. சுகணேஸ்வரர் சொல்லும் சாமவேதம் மூன்றுன்னு ஒன்று உண்டு. அது வரும்போது அந்த வார்த்தையை பாருங்க, தன்தான் நீ நான் அழிந்தோம்ங்கிறாங்க. எங்கே அழிந்தோம்? தன்தானும் அழியுது, நீ நானும் அழியுது. ஏன்? விற்றாவை வெட்டினவுடன் நாம் கரைஞ்சிடுறோம், உணர்வில் மறைகிறோம். நமக்குன்னு ஒன்றும் கிடையாது, நமக்குன்னு ஒன்றும் கிடையாது, பொசஷன் கிடையாது, அகங்காரம் கிடையாது, ஆணவம் கிடையாது, எல்லாம் அழிந்தது. நான்னு சொல்கிற அகங்காரம் கூட போயிடுது. இது ஒரு பியூட்டிஃபுல்லான நிலை சாமவேதத்தில். அடுத்தது சங்கு சக்கர பஸ்பகாரகர் தரும் எண்ணிக்கை வேதம்னு ஒன்று வந்தது. இது ஒரு சுத்தரிக்கின்ற வேதம் மாதிரி. இது ஒருத்தர் இருக்கார், ரொம்ப வேண்டப்பட்டவர், அவர் பல கவலைகள், அவருக்கு எத்தனையோ முன்னேற்றத்துக்கு தடைகள் இதெல்லாம் இருக்குது. அவரை நான் சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ எப்படி சுத்தம் பண்ணுறேன்னா, சங்கு சக்கர பஸ்பகாரகர்கிட்ட கேட்டு சுத்தம் பண்ணுறப்போ அவர் என்ன சொல்கிறார், ஒன்று என்னுள் வந்ததுன்னு பாரு, நாகர்கள் அழியும். இரண்டு என்னுள் வந்ததுன்னு சொல்லு, கெட்ட சூரியன், நம் எதிரில் இருக்கிற ஒரு உடம்பில் இருக்கிற கெட்ட சூரியன் அழியும். மூன்று என்னுள் வந்தது எனக்கு ஒரு, நோய்கள் போய்விடும், அழிந்துவிடும். நான்கு என்னுள் வந்தது என கூறினால், இந்த நான்கு தப்படிகள் என் வசப்படும். அது என்னது தப்படிகள்? தப்படிகள் நிறைய கேட்கலாம். இந்த புராணத்தில் வாமன அவதாரத்தில் மூணு தப்படி தானே கேட்டார். அந்த மாதிரி தப்படியை தப்பாக உபயோகம் பண்ணது. ஒரு ராஜா தர்மம் பண்ணிகிட்ருக்காரு, யஜ்யங்களெல்லாம் நடத்தி புண்ணியம் சேர்த்திக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் தானம் கொடுன்னு சொல்லி அவங்க வச்சிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போகிற ஒரு காட்சி அது. அதில் மூன்று தப்படிகள். ஆனால் இப்போ நம்ம பேசுகிறது நான்கு தப்படிகள். அந்த நான்கு தப்படிகள் என் வசப்பட்டன. வேதத்தில் எப்படி இருக்கும்னா, புராணத்தில் தான் அந்த கதை இருக்கும். வேதத்தில் என்ன இருக்கும்னா, கரு உண்டாதல் அது ஃபஸ்ட்டு, கருவுக்குள்ளே வைக்கிற முதல் தப்படி. அது மாதிரி அதிலிருந்து பாருங்கள், ரெண்டாவது தப்படி கருவை விட்டு வெளியே எடுத்து வைக்கிற தப்படி, மூணாவது தப்படி நம்ம ஆகாயத்துக்கு போகிறது, இறந்து வெளியே சொர்க்கம் அடைய வைக்கிற தப்படி, இந்த மாதிரி மூணு தப்படி மாற்றி அமைக்கப்பட்டது புராணத்தில். வேதத்தில், ஈவன் சான்ஸ்கிரிட் வேதத்தில் இந்த மூணு தப்படி இப்படித்தான் இருக்கும். இந்த நாலாவது தப்படி இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற தப்படி. நீ புரிஞ்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போய் உக்காரதில்லை, அந்த பிரபஞ்ச ஆளுமைக்குள்ளே வர்றது அந்த தப்படி. இது இந்த நான்கு தப்படிகளும்
என் வசப்பட்டதுன்னு சொல்கிறது, நான்கு என்னுள் வந்ததுன்னா. ஐந்து என்னுள் வரும்போது ஆதிலட்சுமி என்னுள் வருவாள். ஆறு என்னுள் வந்தது என சொன்னால் காமுகன் அழிவான், காமுகனும் அழிஞ்சிருவான். இப்படி ஒன்று ரெண்டு மூணுலேயே அந்த எண்ணிக்கை வேதம்னு சொல்லி சங்கு சக்கர பஸ்பகாரகர் நமக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டுறார் என்று சொல்லிக்கொண்டு இன்று இத்தோடு நிறுத்திக் கொள்கின்றேன். வணக்கம். Thank you.